ஏ ஹால், வெல்கம் டு ரியா டாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நாட்டு நடப்பு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணி. ஸோ இன்றைக்கி வந்து சொல்ல போகிறது, இப்போ எலெக்ஷன் வருது, நிறைய கட்சிகள் நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா, இந்த லோக்சபா எலெக்ஷனுக்கு முக்கிய பெரும்பான்மையான கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் வந்து இன்னொரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே வந்து மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விஷயம்னா 100 நாள் வேலை திட்டம் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டது இல்லையா, அதோட ஊதிய தொகையை 400 ரூபாயாக உயர்த்தி கொடுக்குறதா வந்து காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து அந்த கட்சியோட தலைவர் வந்து மல்லிகார்ஜுன கார்கே இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு இவங்களுக்கு வந்து ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு இதையும் கொடுக்கறதாகவும், சுகாதார உரிமையும் கொடுக்குறோன்னும், அதே மாதிரி ஊதியத்தையும் 400 ரூபாய் உயர்த்தி கொடுக்கறதாகவும் வந்து உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை காங்கிரஸ் வந்தாங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அமல்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உறுதியாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், லோக்சபா கிட்ட வர வர யார் யார் என்னென்னலாம் வாக்குறுதி கொடுக்குறாங்கன்றத நம்மளும் பார்ப்போம். நல்ல கட்சிக்கே ஓட்டு போடுங்க, நல்ல தலைவர்கள் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம். நன்றி. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம்.